ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். சமீப காலங்களில் ட்ராவல் ரொம்பவே பிரபலமாயிருச்சு. அதுவும் குறிப்பாக பைக்கில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், சேர்த்து வச்சோம் அப்படின்ற ஒரு யூஷுவல் லைஃபை வாழாமல் மணியை சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக மெமரிஸை சேவ் பண்ண நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி கஷ்டங்களை மறந்து பீஸ்ஃபுல்லாக பைக்கில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஒருவேளை விபத்து நடந்தது அப்படின்னா அது நமக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை நாம் இன்னுமே குறைக்கணும் அப்படின்னா நம்ம கட்டாயமா ஹெல்மெட் போட்டுருக்கணும். அதுக்கு அடுத்தபடியா வர ஒரு முக்கியமான சேஃப்டி என்னன்னா ரைடிங் கியர்ஸ் தான். ரைடிங் கியர்ஸ் சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர முதல் விஷயம் ரைடிங் ஜாக்கெட்ஸ் தான். ஸோ இந்த வீடியோல ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை எந்த ஷாப்ல வாங்குறது, எந்த பிராண்ட்ல வாங்குறது, எந்த பிரைஸ்ல வாங்குறது அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்க போறது இல்லை. ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கும் பொழுது எந்தெந்த விஷயங்கள் அதுல இருக்கணும், என்னென்ன விஷயங்களை கட்டாயமா பார்த்து வாங்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பிகாஸ் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருளுடைய உண்மையான தேவைகள் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலே போதும், அந்த பொருளை நாம எந்த கடையில் வாங்கினாலும் சரி, எந்த பிராண்ட்ல வாங்கினாலும் சரி, இல்ல எந்த பிரைஸ்ல வாங்கினாலும் சரி, நாம கரெக்டா வாங்கிடுவோம். சோ இந்த வீடியோல ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை வாங்கும் பொழுது ஏ டு செட் நாம என்னென்ன விஷயங்களை கவனமா பார்த்து வாங்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மோட்டார் சைக்கிள் ரைடிங் ஜாக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ரேசிங் ரைடிங் ஜாக்கெட்ஸ் இருக்கு, டெய்லி சிட்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அர்பன் ரைடிங் ஜாக்கெட்ஸ் இருக்கு, அண்ட் லாங் ரைட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டூரிங் ரைடிங் ஜாக்கெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டூரிங் ரைடிங் ஜாக்கெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக ஒரு ரைடிங் ஜாக்கெட்டில் நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஜாக்கெட்டுடைய சேஃப்டி ஆர்மர்ஸ் தான். ஏன்னா ரைடிங் ஜாக்கெட்டை நம்ம போடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே விபத்து நடந்தது அப்படின்னா நாம் கீழே விழும்பொழுது நம்மளுடைய உடம்பை முடிஞ்சளவுக்கு பாதுகாக்கிறதுக்காக தான் ரைடிங் ஜாக்கெட்ஸ் போடுறோம். சோ ரைடிங் ஜாக்கெட்ல நாம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் அந்த ஜாக்கெட்ல இருக்கிற ஆர்மர்ஸ் தான். சோ நான் வாங்கின ரைடிங் ஜாக்கெட்டை உங்களுக்கு இப்ப போட்டு காமிச்சிடுறேன். இந்த ரைடிங் ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா எல்போல ஆர்மர்ஸ் இருக்கு, ஷோல்டர்ல ஆர்மர்ஸ் இருக்கு, ஸ்பைன்ல ஆர்மர்ஸ் இருக்கு, சில ரைடிங் ஜாக்கெட்ஸில் செஸ்ட்லேயும் ஆர்மர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா செஸ்ட்லேயும் ஆர்மர்ஸ் இருக்குது. ஆர்மர்ஸை பொறுத்த வரைக்கும் சிஇ லெவல் 1 ஆர்மர்ஸ் இருக்குது, சிஇ லெவல் 2 ஆர்மர்ஸ் இருக்குது. லெவல் 1 ஆர்மர்ஸை விட லெவல் 2 ஆர்மர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி அதிகம். ஸோ நீங்கள் ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கட்டாயமாக லெவல் 2 ஆர்மர்ஸ் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. பெரும்பாலான ரைடிங் ஜாக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்போ, ஷோல்டர், ஸ்பைனில் ஆர்மர்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஆனால் செஸ்ட்டுக்கு பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற ரைடிங் ஜாக்கெட்டில் செஸ்ட்டுக்கு ஆர்மர் இருந்தால் நல்லது, இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம கீழே விழும்போது பெரும்பாலும் நம்ம கையை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் வைப்போம், அதனால வந்து செஸ்ட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பட் இருந்தால் இன்னுமே நல்லது. ரைடிங் ஜாக்கெட் வாங்கும்பொழுது நம்ம ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் ரிஃப்ளெக்டார்ஸ். இப்போ நம்ம நைட்டில் பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்டார்ஸ் இருந்ததுன்னா நமக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய ரைடிங் ஜாக்கெட்டில் ரிஃப்ளெக்டார்ஸ் இருந்தது அப்படின்னா எதிர்க்கவோ இல்லை பின்னாடியோ ஏதாவது ஒரு வாகனம் வருது அப்படின்னா அவங்க நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃப்ளெக்டார்ஸ் இருந்தது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன். இந்த ரைடிங் ஜாக்கெட்டை நான் கொஞ்ச நேரம் தான் போட்டிருக்கேன், அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ரைடிங் ஜாக்கெட்டை தான் போட்டிருக்க போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ரைடிங் ஜாக்கெட்டில் வென்டிலேஷன் இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்ச நேரத்தில் உள்ளுக்குள்ளே புழுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் நம்ம ரைடிங் ஜாக்கெட்டை கழட்டி வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக நமக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஃபீல் ஆகும். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்குற ரைடிங் ஜாக்கெட்டில் வென்டிலேஷன் நல்லா இருக்கணும். அது எப்படின்னா இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மெஷ் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து மெஷ் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பைக்கில் எப்படி போகும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா எதிர்க்க வர அந்த காற்று இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போய் நமக்கு ரைடிங் ஜாக்கெட் உள்ள கொஞ்சம் காற்று போகிற மாதிரி பார்த்துக்கும். ஸோ இந்த மெஷ் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட்டில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, பேக்கில் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதே மாதிரி கையிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்க போகிற ரைடிங் ஜாக்கெட்டில் கட்டாயமாக இந்த மாதிரி மெஷ் வென்டிலேஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சில ரைடிங் ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜிப் டைப்லேயோ இல்லை வெல்க்ரோ டைப்லேயோ ஃப்ளாப் வென்டிலேஷன் கொடுப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அதை சின்னதாக கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி நம்ம வேணும்னா மேனுவலாக அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட்டு தான். நீங்கள் ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக மெஷ் வென்டிலேஷன் இருக்கா மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதால ரொம்ப வேர்த்து ஊற்றுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரைடிங் ஜாக்கெட்டை கழட்டி வச்சிருவோம். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்டுடைய கம்ஃபர்ட், ஃபிட் அண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரைடிங் ஜாக்கெட்டை வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைனில் வாங்காதீங்க, முடிஞ்சளவுக்கு நேரில் போய் ரைடிங் ஜாக்கெட்டை போட்டு பார்த்து வாங்குங்க. அண்ட்
அண்ட் அதே மாதிரி ரைடிங் ஜாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரே பிராண்ட்லயே அப்படி நின்னுறாதீங்க, நிறைய பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இப்ப நான் ரைடிங் ஜாக்கெட் வாங்கும்பொழுது பைக்கிங் பிரதர்ஹுட் அப்படின்ற பிபிஜி பிராண்ட்ல ட்ரை பண்ணேன், அதே மாதிரி ரைனாக்ஸ்லயும் ட்ரை பண்ணேன், அதே மாதிரி மோட்டோ டார்க் அப்படின்ற இன்னொரு பிராண்ட்லயும் ட்ரை பண்ணேன். சோ இந்த மூணு பிராண்ட்லயுமே பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பெர்ஃபெக்ட்டா இல்ல. என்ன அப்படின்னா ஒரு பிராண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஷோல்டரோட ஆர்மர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருந்தது, இன்னொரு பிராண்ட்ல பாத்தீங்கன்னா எல்போட ஆர்மர் பாத்தீங்கன்னா லூஸா இருந்தது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எனக்கு சேஃப்டியே கிடையாது. ஏன்னா ஷோல்டர் ஆர்மர் அப்படின்னா அது நமக்கு கரெக்டா ஷோல்டர் ஆண்ட இருக்கணும், எல்போ ஆர்மர் அப்படின்னா நமக்கு அது கரெக்டா எல்போ ஆண்ட இருக்கணும். சோ இதோட இடம் வந்து நமக்கு கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னா நம்ம கீழே விழும்பொழுது அந்த ஆர்மர்ஸ் அதோட இடத்துல இல்ல அப்படின்னா நமக்கு அது ப்ரொடெக்டே பண்ணாது. அதே மாதிரி ரைடிங் ஜாக்கெட் போட்டுட்டு நம்ம பைக்கை ஓட்டுறோம் அப்படின்னா இந்த வென்டிலேஷன் மெஷ் வழியா நமக்கு காத்து உள்ள வரும். சோ காத்து உள்ள வந்துச்சு அப்படின்னா இந்த ரைடிங் ஜாக்கெட் பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி லைட்டா உப்பும். சோ அப்படி உப்பும் பொழுது உள்ள இருக்கிற அந்த ஆர்மர்ஸ் பாத்தீங்கன்னா நகர்ந்து வேற எங்கேயாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க நேர்ல போய் ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை போட்டு உங்களுக்கு ஷோல்டர் ஆர்மர் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கா, எல்போ ஆர்மர் கரெக்டா அதோட பெர்ஃபெக்ட்டா இருக்கா, அதே மாதிரி ஸ்பைன் அண்ட் செஸ்டோட ஆர்மர் அதோட இடத்துல பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து கரெக்டான ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை வாங்க முடியும். அண்ட் அதே மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா மோட்டோ வேர் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருக்கிற ரைடிங் ஜாக்கெட் தான் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஷோல்டர் ஆர்மர் கரெக்டா அதோட இடத்துல இருந்தது, எல்போ ஆர்மர் அதோட இடத்துல கரெக்டா இருந்தது. சோ இந்த மாதிரி இந்த மோட்டோ வேர் பிராண்டோட ரைடிங் ஜாக்கெட் தான் கம்ஃபர்ட்டாவும் இருந்தது, ஃபிட்டாவும் இருந்தது அண்ட் பாக்குறதுக்கு ஸ்டைலாவும் இருந்தது. ஏன் நான் வந்து ஸ்டைல உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்ப நம்ம ரைடிங் ஜாக்கெட் போறோம் அப்படின்னா பார்க்கும்பொழுது நம்ம கொஞ்சம் கெத்தா ஸ்டைலா ஃபீல் பண்ணாதான் நம்ம நிறைய பேர் பார்ப்பாங்க. அது பார்க்க அசிங்கமா இருந்ததுன்னா வந்து நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகும். சோ அதனால நீங்க ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வாங்காம நேர்ல போய் வாங்குங்க. அண்ட் அதே மாதிரி ஒரே பிராண்ட்ல நின்றுராம நிறைய பிராண்டை ட்ரை பண்ணுங்க. ஒரு பிராண்டை நீங்க ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எது நமக்கு ஃபிட்டா இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். அஞ்சாவது விஷயம், நீங்க வாங்க போற ரைடிங் ஜாக்கெட்ல எல்லா வெதருக்கும் யூஸ் பண்ற மாதிரி லைனர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. பெரும்பாலான ரைடிங் ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா கோல்டு வெதர்ல யூஸ் பண்றதுக்காக தெர்மல் லைனர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி மழை டைம்ல யூஸ் பண்றதுக்காக ரெயின் லைனர்ஸும் கொடுத்துருப்பாங்க. சில ரைடிங் ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா தெர்மல் லைனர்ஸ் அந்த ரைடிங் ஜாக்கெட்டுடைய உள்ளுக்குள்ளேயே ரிமூவ் பண்ண முடியாத மாதிரி அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட்ல என்ன பிரச்சனைனா வென்டிலேஷன் சுத்தமா இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹாட்டான வெதர்ல பைக்கை ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள அதிகமா வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சில ரைடிங் ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா தெர்மல் லைனரை வேணும்னா ரைடிங் ஜாக்கெட் உள்ள அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், வேணாம்னா அதை கழட்டி ரிமூவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் வாங்கின ரைடிங் ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா வேணும்னா தெர்மல் லைனரை போட்டுக்கிட்டு அதுக்கு மேல ரைடிங் ஜாக்கெட்டை போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட் வாங்குறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு எப்ப தெர்மல் லைனர் வேணுமோ அப்ப மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தெர்மல் லைனர் வேணாம்னா நீங்க அதை கழட்டி வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லா இருக்கும். இதே மாதிரி தான் ரெயின் லைனர்ஸுக்குமே. சில ரைடிங் ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா ரெயின் லைனர்ஸ் ரிமூவ் பண்ண முடியாத மாதிரி ரைடிங் ஜாக்கெட்டுக்கு உள்ளே பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. தெர்மல் லைனர்ஸ்க்கு சொன்ன மாதிரியே ரெயின் லைனர்ஸையுமே ரிமூவ் பண்ண முடியாத மாதிரி அட்டாச் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா ஹாட்டான வெதர்ல நீங்க போகும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு உள்ளுக்குள்ள அதிகமா வேர்த்து ஊத்தும், ஏன்னா வென்டிலேஷன் சுத்தமா இருக்காது. பட் நான் வாங்கின ரைடிங் ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா ரெயின் லைனர்ஸ் வேணும்னா நான் ரைடிங் ஜாக்கெட்டுக்கு மேல போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெயின் லைனர்ஸ் ரைடிங் ஜாக்கெட்டுக்கு மேல போட்டுக்கிற மாதிரி வாங்குறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னா மழை வரும்பொழுது நாமளும் நனைய மாட்டோம், நம்மளுடைய ரைடிங் ஜாக்கெட்டுமே நனையாது. ஏன்னா ரைடிங் ஜாக்கெட் நனைஞ்சது அப்படின்னா அது காயறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது காயல அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். சோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரைடிங் ஜாக்கெட்டை வாங்கும் பொழுதே ரெயின் லைனரை எக்ஸ்டர்னலா போட்டுக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும் அப்படின்னா அது நல்லது. ஆறாவது விஷயம், இது ஒரு ஒருத்தருடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அதாவது நீங்க வாங்க போற ரைடிங் ஜாக்கெட்ல அட்லீஸ்ட் ரெண்டு பாக்கெட்ஸ் அல்லது அதுக்கு மேல பாக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ரைடிங் ஜாக்கெட்ல பாக்கெட்ஸ் இருந்தது அப்படின்னா நாம அடிக்கடிக்க யூஸ் பண்ண வேண்டிய திங்ஸ் அந்த பாக்கெட்ஸ்லயே நாம வச்சுக்கலாம். சில ரைடிங் ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா பாக்கெட்ஸ் வரதில்ல. சோ அது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு பாக்கெட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்க பாக்கெட்ஸ் வச்சு வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு ரைடிங் ஜாக்கெட்ல பாக்கெட்ஸ் இல்லனாலும் பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்க பாக்கெட்ஸ் இல்லாம கூட வாங்கிக்கலாம். இது உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த பட்ஜெட்ல ரைடிங் ஜாக்கெட்டை வாங்குறது அப்படின்னு. ரைடிங் ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 3000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 70,000-80,000 மேல எல்லாம் பாத்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ்ல தான் ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும் அப்படின்னு பிரைஸை பிக்ஸ் பண்ணிட்டு ரைடிங் ஜாக்கெட்டை வாங்காம ஒரு ரைடிங் ஜாக்கெட்ல இந்தந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சேஃப்டி ஃபீச்சர்ஸை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிற ரைடிங் ஜாக்கெட் எந்த பிரைஸ்ல வருதோ அந்த ரைடிங் ஜாக்கெட்டை வாங்குறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நாம வாங்கின ரைடிங் ஜாக்கெட்டுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 7,500 ரூபாய். சோ நீங்க ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது 6,000 ரூபாய்க்கு மேல இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த பிரைஸ்ல வாங்கினீங்கன்னா இப்ப நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த ரைடிங் ஜாக்கெட்ல இருக்கும். சில பேர் யோசிப்பீங்க எதுக்காக 6,000-7,000 எல்லாம் செலவு பண்ணி ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை வாங்கணும் அப்படின்னு. நீங்க ரைடிங் ஜாக்கெட் போடாம பைக் ஓட்டிட்டு போய் கீழே விழுந்து உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா
ரூபாய் 7,000 ரூபாய் செலவு பண்ணி ரைடிங் ஜாக்கெட் வாங்க யோசிச்ச நீங்க ஹாஸ்பிட்டல்ல 60,000 or 70,000 இல்ல 7,00,000 கூட உங்களை செலவு பண்ண வச்சிடலாம். நான் ஆல்ரெடி ஹெல்மெட் வீடியோல சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் செலவு பண்ணி வாங்குற அந்த மொபைலுக்கே நம்ம டெம்பர் கிளாஸ் பவுச் எல்லாம் போட்டு அந்த மொபைலை ப்ரொடெக்ட் பண்றோம். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய உயிர் பாத்தீங்கன்னா விலை மதிப்பே இல்லாதது. சோ நம்மளுடைய உயிருக்கு கொஞ்சம் செலவு பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. சோ எப்பவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வருமுன் காப்பதே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மந்த் எண்டுக்குள்ள நாம ஒரு ட்ரிப் போறதா சொல்லியிருந்தோம். சோ அந்த ட்ரிப்புக்காக தான் இந்த ரைடிங் கியர் பர்ச்சேஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அண்ட் எங்க நம்ம ட்ரிப் போறோம், என்ன டேட்டுக்கு போறோம் அப்படின்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதை கூடிய விரைவில் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல நான் தெரியப்படுத்துறேன். சோ இனிமே நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ மூலமா ரைடிங் கியர் வாங்கும்போது என்னென்ன விஷயத்தை பார்த்து வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது குறைகள் இருந்தால் அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வர வீடியோக்களை நான் அதை சரிப்படுத்திக்கிறேன். கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பார்க்கறேன். லவ் யூ எம்டிஎன்ஸ். நன்றி.